ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இவரை பற்றி ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். இவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா 30 June 1825 பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஆஸ்திரேலியன். இவர் ஒரு ஃபிசிஷியனாக இருந்திருக்காரு, ஜியோகிராஃபராக இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லை பாட்டனிஸ்ட்டாக இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பாட்டனிஸ்ட்டாக இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா காலனிஸ் ஆஃப் விக்டோரியா, அதாவது ஆஸ்திரேலியா இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் கவர்னராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சார்ல்ஸ் த அந்த டெக்ஸ்டில் வருது இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் கவர்னராக போட்டிருக்காங்க. காலனி ஆஃப் விக்டோரியா அப்படின்ற இதுக்கு இவர் கவர்னராக இருந்திருக்காரு 1853. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1857 1873 வரைக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ஆஃப் ராயல் பாட்டனிக் கார்டன், அதாவது மெல்பர்னில் இருக்கிறது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் டைரக்டராக போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு விக்டோரியா இதில், அதாவது ஆஸ்திரேலியாவில் நிறைய பிளான்ஸ் வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நிறைய குவாலிட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ், அதாவது ப்ளூ கம்னு சொல்லுவாங்க, அது கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சவுத் ஆஃப் யூரோப் கண்ட்ரி, அதை வந்து பார்த்திங்கன்னா யூரோப் இதில் சவுத்து அதில் வந்து, அப்புறம் நார்த் அண்ட் சவுத் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்டு கலிஃபோர்னியா அண்டு சவுத் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறைய குவாலிட்டி பிளான்ஸ் வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அந்த ப்ளூ கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு குவாலிட்டி ஸ்பெஷல் பிளான்ட்டு, அது கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இவர். இவரோட வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நேஷனலைஸ்டு பிரிட்டிஷ் இவர், அது மட்டும் இல்லை சப்ஜெக்ட் இன் சவுத் ஆஸ்திரேலியா அண்ட் விக்டோரியா அப்படின்ற ஒரு சிட்டிசன்ஷிப்பு இவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை இவரோட இறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா 10 October 1896 அட் த ஏஜ் ஆஃப் 71 இவர் இறந்த பீரியடு, அட் த ஏஜ் ஆஃப் 71 இவர் இறந்துட்டார். ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஷார்ட் இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு நாளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி 4 to 6 நம்ம வீடியோ போட்டுருவோம். ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை ஒரு ஒரு ஸ்டாம்ப்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டு போயிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், தேங்க்யூ.